வெல்கம் டு ரக்ஷி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு பிஎஸ்சி ஜூஸ். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸ் பாத்தீங்கன்னா உங்க ஹேர் க்ரோத்துக்கு, ஸ்கின் க்ளோவிங்க்கு, ஃபேட் லாஸ்க்கு எல்லாமே யூஸ் ஆகும். ஹேர் ஃபால் ஆகிறது, ஸ்கின்ல வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வர்றது, இது எல்லாமே இந்த ஒரு ஜூஸ்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மூணு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லலாம். வாங்க இந்த ஜூஸ் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு ஹாஃப் சைஸ் அன்னாச்சி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு சின்ன கேரட் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய கேரட்டாக இருந்தால் ஒன்று போடுங்க போதும். ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சிருக்கேன். தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் தேங்காவும் ஆட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பைனாப்பிளில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி இந்த மாதிரி நிறைய உயிர் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. தொப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட் எடுத்துக்கிறவங்க எல்லாருமே இந்த பழத்தை நீங்கள் வாரம் ரெண்டு நாளோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்கிறப்பையும் உங்களுக்கு வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே போயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரட்டை. கேரட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் கேரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சருமம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு க்ளோயிங் கிடைக்கும். அடுத்து கண் புரை, கண் புரையில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். தொடர்ந்து இதை குடிச்சிட்டு வரவங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பிள். ஆப்பிள்லேயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. ஆப்பிள் ஜூஸ் வந்து மெயினாக எதுக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களை இளமையாக வச்சுக்கவும், உங்கள் இதயத்துக்கும் இது ரொம்ப நல்லது. இங்கே நான் தேங்காய் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா பைனாப்பிள் சாப்பிட்றப்ப ஒரு சில பேருக்கு ப்ளோட்டிங் மாதிரி இருக்கும், தொண்டை வாயெல்லாம் அரிப்பெடுக்கிற மாதிரி இருக்கும். ஜீரண சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு பைனாப்பிள் வந்து உள்ளே போனாலும் ஏதோ எதுக்கிழிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்போ பைனாப்பிள் ஜூஸ் பண்ணாலும் ஒரு நாலு சில தேங்காய் போட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த வாய் எரிச்சலாக இருக்கிறது, நம்ம நம்மன்னு இருக்கிறது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக ஜீர்ணாகும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம சொன்ன நாலு இன்க்ரீடியண்ட்டும் போட்டுடலாம். இதை நம்ம இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஜூஸ் அடிச்சுட்டு வந்தாச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா இப்படி ஒரு கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணி அந்த ஜூஸை மட்டும் வெளியிடுங்க. அவ்வளோதாங்க, ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.